ஹாய், இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யறோம் பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுக்கங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், சிறுஞ்சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி ஒரு கைப்பிடி, புதினா, மல்லி இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்பதான் கிரேவி நல்லா ருசியா வரும். இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை இதோட ஆட் பண்ணி அதோட மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வெளியே வர சமயத்தில் மிளகாய்த்தூள், சிக்கன் கறி மசாலா, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டேன். ஒரு கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான கோகோனட் மில்க் ஆட் பண்ணுங்கள். கடையில் விற்கிற சாதாரண மில்கை யூஸ் பண்ணாதீங்க, அது டேஸ்ட்டாக இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதித்து உங்களுக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்கும். நான் சொன்னதெல்லாம் 1 by 1 ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப ருசியான சிக்கன் கிரேவி கிடைக்கும். தேங்க்யூ.